வணக்க நண்பர்களே, தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு சூஸ் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த சூஸ் எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு வந்து காட்டில் வந்து கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பழம், பூனா புடுக்கு பழம், குரங்கு பழம், மூக்குச்செளி பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழம் தான். அந்த பழத்தை வந்து பிடுங்கி அதுக்குள்ளே இருக்கிற அந்த சார் விதை அது வந்து எல்லாமே எடுத்து ஜில்லுன்னு நல்லா ஒரு தண்ணி ரெடி பண்ணி மண்பானையில் ஊற வச்ச தண்ணியை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக அந்த சூஸை நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இந்த விதையை எடுத்து இந்த ஜில்லுன்னு இந்த தண்ணியில் அப்படியே கலக்கி அப்படியே விதையோடு நீங்கள் வந்து குடிக்கணும். அப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் நண்பர்களே, நம்மளுக்கு இருக்கிற அந்த ஆண்மை பிரச்சனையை வந்து முற்றிலும் வந்து குணப்படுத்தலாம். இந்த ஆண்மை பிரச்சனை எந்த மாதிரி வருது, இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நான் வீடியோ நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பும் கலந்திருக்கும், புளிப்பும் கலந்திருக்கும், சுவையாகவும் இருக்கும். குடிக்க குடிக்க அவ்வளோ ஒரு அற்புதமாக சுவையாக இருக்கும். தேவையான ஐஸ் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கூலிங்காக வெயில் நேரத்தில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பில் இருக்கிற அனைத்து உஷ்ணம் சூடுகள் எல்லாமே வந்து தணிஞ்சு நம்மளுக்கு வந்து அந்த ஆண்மை பிரச்சனையை சரி செய்து இரத்தத்தில் உள்ள கிருமிகளை எல்லாம் அகற்றி வயிற்றுக்குள்ளே இருக்கிற நச்சுக்கள் கிருமிகள் அவ்வளோமே வெளியேற்றி நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தாகவும் அற்புதமாக வச்சுக்கிறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் தான் இந்த குரங்கு பழம், பூனா புடுக்கு பழம், இந்த மாதிரி மூக்குச்செளி பழம்னு பல பேர்கள் உண்டு. இந்த பழத்துக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இந்த பழத்தை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த சூஸை வந்து குடிக்க குடிக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நாளும் குடிக்கலாம், அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இப்படி இந்த சூஸை நம்ம ரெடி பண்ணி சாப்பிடுவதனால நம்மளுடைய உடம்புக்கு எவ்வளோ நன்மைகள் தெரியுமா நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு பிச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பிச்சு பிச்சு எடுத்து அப்படியே இதில் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஐஸ் சேர்த்து நம்ம வந்து அப்படியே கூலிங்காக குழு குழுன்னு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்மை பிரச்சனைலாம் எந்த மாதிரி எதற்காக வருது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்மை பிரச்சனைன்றது சின்ன வயசில் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய தவறுகள் நம்ம வந்து பண்ணுறது. கண்ட கண்ட கனவுகள் நினைவுகளை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இரவு நேரங்களை உறங்கையில் கைப்பழக்கங்களை அதிகமாக பழகி இந்த ஆண்மை பிரச்சனையை வந்து பிற்காலத்தில் நம்ம வந்து திருமணமான பிறகு நம்மளுக்கு தகுந்தவாறு நம்மளுடைய மனைவிக்கு வந்து நல்ல ஒரு சுகத்தை வந்து கொடுக்க முடியாமல் நிறையா பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, இது வந்து ரொம்ப தவறுகள் வந்து கொஞ்ச வயசில் யார் பண்ணுறாங்களோ பின்னாடி வந்து நிறையா பிரச்சனைகள் விளைவுகள் வந்து ஏற்பட்டுருக்கு. சரிங்களா, இதையெல்லாம் வந்து முற்றிலும் நம்ம வந்து குணப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆண்மை பிரச்சனை சம்மந்தங்கள் அனைத்துமே நம்மளுடைய சேனலை அடிக்கடி வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உணவு புடுக்கு பழத்தை வந்து நீங்கள் வந்து சீசன் கிடைக்கிறப்போ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த சூஸை அப்பப்போ நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டே இருக்கணும். இதில் வேறு எதையும் நீங்கள் வந்து கலக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா, இதிலேயே இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்துருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேனை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த புனா புடுக்கு பழத்தினுடைய செடிகள் இதனுடைய பழங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த சூஸ் வந்து எதில் ரெடி பண்ணுது அப்படின்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலியில் அப்படியே வந்து படந்து கிடக்கிறது தான் இந்த பழம். இந்த பழத்துக்கு வந்து பேர் என்ன அப்படின்னா பூனா புடுக்கு பழம், குரங்கு பழம், மூக்குச்செளி பழம், இப்படி பல பேர்கள் உண்டு. உங்கள் ஊரில் எந்த மாதிரி பேர் சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த பழம் வந்து ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி பறித்து நான் சொன்ன மாதிரி சூஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டாலே போதும் நண்பர்களே. நம்ம உடம்பில் இருக்கிற உஷ்ணத்தை அனைத்துமே அனைத்து சூட்டுகளையுமே வந்து தணித்து நம்மளுடைய உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாகவும் ஆண்மை பிரச்சனை வராமல் நம்மளுடைய உடம்பு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழம் நண்பர்களே. இது நம்ம எங்கேயும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கிராமங்களில் வந்து இது வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து கிராமங்களில் முள்ளி ஏரியா பகுதியில் கம்மாய்கள் ஓரமாக கிடைக்கும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பழம் நண்பர்களே இந்த பழம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.